ஒரு நிமிஷம், ஒரு பேச்சாளனுக்கு எப்போ பேசணும்னு தெரியணும், அது மாதிரி எப்போ நான் பேசாமல் இருக்கணுங்கிறதும் எனக்கு தெரியணும். பசி இருக்குது, நேரம் இருக்குது, எல்லை இருக்குது. ஒரு மூணு விஷயம் இன்னைக்கு நம்ம வந்துட்டு போனதுக்கு அடையாளமாக மூணு விஷயம். இது கேட்டுட்டு போகிறதுக்கான அரங்கம் இல்லை, சிரிச்சிட்டு போகிறதுக்கான அரங்கமும் இல்லை. நாளையிலேருந்து ஒரு விடியல் உங்களுக்கு வரும்னா இதை நடத்தினதுக்கு பிரயோஜனம் உண்டு. அந்த சேஞ்சுக்கு நம்முடைய மனசும் நம்முடைய எண்ணமும் தயாராகணும் அப்படிங்கிறது தான் இன்றைய இந்த அரங்கத்தினுடைய நோக்கம். இந்த உடல் வந்து விலை மதிப்பு இல்லாதது. இதுக்கு விலை போட்டால் 1 கோடி 2 கோடி இல்லை, 50 கோடி 100 கோடி கொடுத்தா கூட அதை விட ஜாஸ்தி. ஒருத்தர் போகிறாரு, என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒருத்தட்ட சொல்கிறார். அப்படியா, வா கூட்டிகிட்டு போய் ஒரு மகாராஜா கிட்ட நிறுத்திட்டு இவன் கண்ணை தோண்டி எடுத்துக்கங்க, ஒரு 5 லட்சம் ரூபா கொடுங்க. அய்யோ வேணாம் 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 வேணாம், இவன் ஒவ்வொரு பல்லையும் தட்டிக்கங்க, தட்டிட்டு ஒரு பல்லுக்கு 10,000 கொடுங்க. அய்யோ முடியாது முடியாது, கொடுக்க மாட்டேன். அப்போ அவர் சொல்கிறாரு, கணக்கு போட்டு பார்த்தா நீ ஒரு ஆளே 4 கோடி 5 கோடி தேர்வை போல் இருக்கேடா, அப்போ ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறியே, எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும், நமக்கு எல்லாமே கடவுளால் தரப்பட்டு இருக்கிறது என்பதை முதல்ல நாம் விளங்கிக்கணும். வெறுங்கை என்பது மூடத்தனம், வெறுங்கை நினைக்கிறோம் இல்லையா, அது மூடத்தனம். 10 விரல்களும் நம் மூலதனம். அமுதபாரதி அப்படிங்கிற ஒரு கவிஞருடைய கவிதை அது. அதனால் அந்த உடலை பேணி பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. சிவவாக்கியர்னு ஒரு சித்தர் பாடுறாரு, கொஞ்சம் கொச்சையாக இருக்கும் பொறுத்துக்கங்க. ஒருத்தர் காதலிச்சான், காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ ஒரு ரவுடி கத்தியை காமிச்சு அந்த பொண்ணை தனியாக அழைச்சிட்டு போவேன் அப்படின்னா விட்டுருவானா? நீ காதலிச்ச பொண்ணை எவனோ ஒரு ரவுடி கத்தியை காமிச்சு இழுத்துட்டு போறானா நீ விடுவியா? அது மாதிரி நீ பேணி வளர்த்த இந்த உடம்பு யமன் வந்து நான் எடுத்துட்டு போறேன்னு உயிரை பிரிச்சுட்டு போனா நீ விடுவியா? சாகரத்துக்கு தயாரா இருக்காத, யமனை எதிர்த்து போராடு அப்படின்னு சிவவாக்கியர் அப்படிங்கிற ஒரு ஞானி பாடுறார். அப்போ வாழ்தலில், இந்த உடம்பை பாதுகாத்து வாழ்தலில் நாம கொஞ்சம் கவனம் செலுத்த. சாப்பாடு, உடலுக்கான அசைவு பயிற்சி, உடல் நலத்தை பேணுவதில் நமக்கு இருக்கிற அக்கறை, இதுக்கு ஒரு விழிப்பு வரணும் அப்படிங்கறதான் முதல் நோக்கம். ரெண்டாவது மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ரொம்ப அழகா ஒன்று சொன்னார், அதை எவ்வளவு பேர் நீங்க ரசிச்சீங்களோ புரிஞ்சுக்கிட்டீங்களோ ஏத்துக்கிட்டீங்களோ எனக்கு தெரியல. யாரோடையாவது நம்ம சண்டை போடும்போது அல்லது பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கிறத கேட்கறதுக்கே நம்ம தயாரா இல்லை. அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில் உள்ள தயாராகிட்டே இருக்கு, உடனே பதில் கொடுத்துடணும் அப்படின்னு. பதிலளிப்பதில் இருக்கிற வெறி புரிந்து கொள்வதில் இல்லாமல் போய்விட்டதே அப்படிங்கிற அந்த வேதனையை பதிய வச்சார். அவங்க ஏன் இப்படி சொல்றாங்க, நீ என்னதான் சொல்ற நான் கேட்டுக்கிறேனே, லிசனிங், நீ என்ன சொல்ற நான் கேட்டுக்கிறேன். இந்த டிவியில விவாத மேடைன்னு 4 பேர் பேசுறான், கேட்க முடியுதா? இதோ நாய் விழுந்து குப்பைத்தொட்டியில் பிடுங்கின மாதிரி இவன் அவனை பேச விட மாட்டேங்கிறான். உங்கள் கட்சி ரொம்ப யோக்கியமா, உங்கள் ஆட்சி ரொம்ப நடந்ததா, எவனுமே யோக்கியம் இல்லைன்னு தான் எங்களுக்கு தெரியுமே. ஒரு நிதானமா இது 0.1, 0.2, 0.3 டெக்னிக்கலா இது சரி இது தப்பு இப்படி பேசலாம் இல்லை, அந்த மாதிரி டயலாகே இல்லை. ரொம்ப அழகாக சொன்னார், டயலாகே இல்லை, மோனோலாக். இதை விட இந்த டிவியில் இன்டர்வியூ பண்ணுறேன்னு உட்காந்துருப்பான் பாருங்க, ஒரு கேள்வி கேட்பான், இவன் சொல்கிற பதிலை கேட்கவே மாட்டான். அடுத்த கேள்வி எப்போ கேட்கலான்னு ரெடியாக அப்படியே இருந்து டபக்குன்னு அடுத்த கேள்விக்கு போவானே ஒழிய, இப்போ சொன்ன கேள்வியிலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து அதை தொடர்ச்சியாக போகிற பழக்கமே கிடையாது. நீ சொன்னால் சொல்லு, சொல்லாட்டிப்போ. பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறான், சௌக்கியமா இருக்கிறியான்னு கேட்கறான். சௌக்கியமா இருக்கிறியான்னு கேட்டவன் பதிலாகுறதுக்குள்ள, இல்ல எனக்கு 12B பஸ் வந்துருச்சு வரட்டுமான்னு போயிட்டான். நீ 12B வரத்துக்குள்ள சௌக்கியமா இருந்தாதான் எனக்கு முக்கியமே ஒழிய,
பஸ் வந்துருச்சுன்னா நீ எக்கேடு கேட்டா எனக்கு என்ன? நமக்கு கன்சர்ன் மற்றவங்க மேல எவ்வளவு மோசமான அளவு இருக்கு பாருங்க இல்லையா. வீட்டில் சண்டைகளை குறைக்கிறதுக்கு அருமையான வழி சொன்னா லிசன். எல்லாரும் முதல் விஷயம் நீ என்ன சொல்ற? நான் இன்னும் கூட அருமையான ஒரு யோசனை சொன்னேன், வீட்டில் சண்டையை தவிர்க்கணும்னா எழுதி எழுதி சண்டை போடணும். யாருமே பேசக்கூடாது. ஒரு பேப்பர் பேனா எடுத்து எழுதுனா ரொம்ப குறைஞ்சி போயிடும். நீங்க எழுதும் போது ரொம்ப யோசிப்பீங்க இல்லையா, எழுதுறதுக்கு அறிவு கட்ட வழியான ஆரம்பிப்பீங்களா? ஏன் நேற்று காப்பி நன்றாக இல்லை இப்படிதான் கேட்பீங்க இல்லையா? எழுத சொன்னோம்னா அவங்க காரணம் சொல்லுவாங்க, நீர் வாங்கி வந்த பால் துர்நாற்றம் பிடித்தது. முடிஞ்சு போச்சு, டெக்னிக்கலா க்வெஸ்சன் முடிஞ்சு போச்சு, ஆன்சர் முடிஞ்சு போச்சு. கருத்து வேறுபாடு வந்தா கூட ரெண்டு பேரும் எப்படி அதை தீர்த்து கொள்ள வேணும், லிசனிங், இன்னொருத்தர் சொல்றது என்னன்னு பொறுமையா கேட்கறது, இது ரெண்டாவது விஷயம். அப்புறம் இன்னொரு வார்த்தையும் சொன்னார், அன்பு நமக்கு கூடுதலா இருந்தா அவங்க தப்பே நமக்கு தப்பா தெரியாது. அது இல்லை. எங்க வீட்டில் ரோஜர் அப்படின்னு ஒரு நாலு கால் நண்பர். எப்படிங்க நாலு கால் நண்பர்? எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டிலேயே எங்கிட்ட அன்பா இருந்தவர் அவர் தான், எங்கிட்ட அன்பா இருந்தவர் அவர் தான். நான் மாடியிலேருந்து படி இறங்கி வரேன்னு வச்சுங்க, வேலையிலேருந்து இறங்கி வர்றேன், காரில் ஏறுறதுக்கு முன்னாடி எங்க இருந்தாலும் ஓடியாந்துருவார். சார் இந்த ரெண்டு கால் இருக்குல்ல, இப்படி தூக்கி என் நெஞ்சு மேலே வச்சு இந்த தாவா கட்டையில் நக்கி கொடுத்தாதான் அவருக்கு சந்தோஷம். ரெண்டு காலை தூக்கி என் நெஞ்சு மேலே வச்சு இந்த தாவா கட்டையில் நக்கி கொடுக்கணும். எனக்கு என்ன அலர்ஜின்னு கேட்டால் நான் வெளியில் ட்ரெஸ் பண்ணிவிட்டு மீட்டிங்க்கு புறப்படுறேன், அப்போ இப்படி பண்ணிவிட்டு எனக்கு சட்டையிலெல்லாம் அழுக்காயிடும். அதுக்காக நான் படி இறங்கும் போதே கேட்பேன், நாயை கட்டியாச்சா அப்படின்னு கேட்பேன். என் ஒய்ஃப் பதில் சொல்லுவாங்க, நாய தானே எப்பவோ கட்டியாச்சு. என்ன சொல்றாரு? அதான் சொல்ற, எப்பவோ நாய கட்டியாச்சு அப்படிமா. இப்ப நான் கோபப்படணும் இல்லையா, என் மனைவியை நான் கோபப்படணும் இல்லையா, நான் என்ன சந்தோஷப்படுறேன். என் பொண்டாட்டியா இருந்து இது கூட பேசலன்னா அப்புறம் அவளுக்கு என்ன மரியாதை இருக்கு? நீ நல்ல வாய் வளர்த்துட்ட அப்படின்னு போனா, நல்ல வாய் வளர்ந்து போச்சு உனக்கு அப்படின்ட்டு எல்லாம் சேர்ந்த இடம் தான் அப்படின்ட்டு பேசாம போயிடும். நான் சொல்ல வந்த பகுதி இப்ப சொல்றேன், இவ்வளவு நாள் நான் போகும்போது என் மேல இப்படி காலை வச்சு நாக்க நக்கி கொடுத்துருக்கிறாரு அந்த ரோஜர், ஒரு நாள் நான் அவரை திட்டிருப்பேனா? ஒரு நாள் நான் அவரை அடிச்சிருப்பேனா? இப்படி பண்றானே அப்படின்னு அவன் மேல கோவப்பட்டு இருப்பேனா? இல்ல. எவ்வளவு அன்பு இருந்தா இந்த காரியத்தை பண்ணுவான்னு என்னால் அதை அனுபவிக்க முடிஞ்சது இல்லையா? அன்பு நமக்கு அவங்க மேல வந்துட்டா அவங்க தப்பு தெரியறது இல்லை, அவங்க அன்பை புரிஞ்சுக்கிட்டாலும் அவங்க மேல குத்தம் நமக்கு தோன்றது இல்லை. இன்னைக்கு அன்பு வறண்டு போனதால தான் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல குற்றம் தோன்றுகிறது. இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். நம்ம வீட்டில் சண்டை நடக்கும் போது இதெல்லாம் நமக்கு ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வரணும், நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வரணும். கோபத்தை பற்றி ரொம்ப அருமையான பல செய்தி சொன்னார். கோபப்படுவது, அப்போ கோபப்படாமே இருக்க முடியுமா? நம்ம என்ன பிளான் பண்ணாலும் உள்ளேந்து கோபம் வருது, ஒரு விதமான ஆத்திரம் வருது. ஆனால் அவர் சொன்னதை கொஞ்சம் யோசிக்கணும், அளவுக்கு மீறிய கோபம் மரணத்தின் திறப்பு வாயில். மரணத்துக்கு நமக்கு சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பழையாது அற்று திருக்குறள். அப்போ நமக்கு அழிவான ஒரு காரியத்தை நாம் பண்ணிக்கலாமா? அந்த கண் திறப்பு. இதுக்கு புத்தர் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்றார். புத்தருடைய வார்த்தை, அதெல்லாம் சொன்ன நேரம் ஆயிடும். ஜென்ல வந்து ஒரு கருத்து இருக்கு பாருங்களேன். ஒரு படகுல நீங்க போயிட்டு இருக்கிறீங்க, ஒரு படகு ஓட்டிக்கிட்டு போறீங்க, ஒரு காலியான படகு, காலியான ஒரு படகு வந்து உங்க படகு மேல மோதிருச்சு, அதுல ஆளே இல்லை, காலி படகு வந்து மோதிருச்சு, உங்க படகு கவுந்துருது, காலியான படகை நீங்க திட்டுவீங்களா? அது ஆள் இல்லை, யாரா வந்து மோதினா அறிவிற்காயா வந்து மோதிட்டேன்னு கேட்பீங்க. ஒரு காலி படகு, வெற்று படகு, அது வந்து மோதுது, நீங்க அது மேல கோவப்படுவீங்களா? இல்ல. ஜென்ல சொல்றான், உன் மீது யார் மோதினாலும் அவர்கள் வெற்று படகுதான்,
ஏனென்றால் ஏதாவது இருந்தால் மோதி இருக்க மாட்டார். அவர்களுக்கு ஏதாவது இருந்தால் அவர்கள் மோதி இருக்க மாட்டார்கள். எனவே யார் மோதினாலும் பதிலுக்கு மோதாதே, அவர்கள் வெற்று படகு. ஒரு காலி படகு நம்ம யார்கிட்ட கோபத்தை காட்ட முடியும்? காட்ட முடியாது. அந்த உணர்வு ஒரு இந்த டிராபிக் சிக்னல் விட்ட உடனே பாருங்களேன், இன்னமும் நிக்கிறவெல்லாம் மடையம் மாதிரி அப்படி தாண்டிட்டு அப்படியே போவான். ஒவ்வொருத்தன் கையிலும் துப்பாக்கி இருந்தா அப்பவே சுட்டிருப்பான், அப்பவே சுடலாமா அப்படி ஒரு கோவம். சரி, அவனுக்கு சாவறதுல அவ்வளவு அவசரம் போல் இருக்கு, ஒரு லைன்ல நிக்க மாட்டேங்கிறா. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல கூட நம்மளை எப்படி நெறிப்படுத்திக்கிறது? இன்னும் ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொன்னார், இந்த உலகத்துல மற்றவங்க தான் என் கோபத்துக்கு காரணம் நாம முடிவு பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் கூட நாம மாறி சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாது. ஏன்னா நம்மளை கோபப்படுத்துறதுக்கு அவ்வளவு பேர் இந்த உலகத்துல இருக்காங்க, அவங்க எல்லாரையும் மாத்துறதுங்கிறது நடக்கிற காரியமே இல்லை. ஒரே வழி, நாம நம்மளை மாத்திக்கிட்டோம்னா அவர்களோடு உராய்வு இல்லாம வாழ்க்கையில வாழ முடியும். மற்ற எல்லாரையும் மாற்றுவது நடக்கிற காரியம் இல்லை.